செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. புத்தரை பத்தி நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்போம், ஆனா புத்தர் துறவரம் போறதுக்கு முன்னாடி அவங்க எங்க வாழ்ந்தாங்க, ஏன் துறவரம் போனாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி புத்தர் மனைவியோட நிலைமை என்னாச்சுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. புத்தரோட மனைவியான யசோதரை பத்தி தான் இந்த காணொலியில பாக்க போறோம். கோலியா வம்சத்தை சேர்ந்த மன்னர் சுபாபுதாக்கும் ராணி பமிதாக்கும் பிறந்த மகள் தான் யசோதரை. யசோதரைனாலே அன்பு அழகுதான் அர்த்தமாம். அது போலவே அவ்வளவு அழகும் அறிவும் உள்ள பெண் தான் யசோதரை. யசோதரை தாய் பமிதாவோட சகோதரன் சித்தோதனர் தான் புத்தரோட தந்தை. புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தன். யசோதரையும் சித்தார்த்தனும் ஒரே நாள்ல பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்ய முடிவு பண்ணாங்க. அப்ப அவங்க வயது 16 தான். சித்தார்த்தன் பிறந்த போவே அவர் தந்தைக்கு தன் மகன் உலகம் போற்றும் துறவி ஆவார்னு தெய்வ வாக்கு இருந்ததுனால அவருக்கு பயம் இருந்துட்டே இருந்தது. இதனாலயே சீக்கிரம் திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஏன்னா அரண்மனை சுகத்தினாலும் இல்லற வாழ்க்கையிலயும் சித்தார்த்தனை ஈடுபடுத்திட்டா அவருக்கு துறவரம் எண்ணம் தோணாதுன்னு நம்பிக்கையோட அந்த திருமணத்தை செஞ்சு வச்சாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச யசோதரையோட தோழிகளும் உறவினர்களும் எவ்வளவோ எடுத்துரைத்தும் சித்தார்த்தனை திருமணம் செஞ்சுக்கிற எண்ணத்தை அவங்க மாத்திக்கவே இல்ல. எது நடந்தாலும் எதிர்கொள்ள அவங்க தயாரா இருந்தாங்க. திருமணம் முடிஞ்சு ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது அவங்க வாழ்க்கை. அவங்களோட ஒப்பற்ற காதலின் அளவற்ற அன்பின் அடையாளமா ராகுலன்னு ஒரு மகன் பிறந்தான். மகன் பிறந்த 7வது நாள் நள்ளிரவுல சித்தார்த்தன் உலக பற்றை துறந்து துறவர பாதையில் போக முடிவு பண்ணாரு. அப்ப அவரோட வயது 29 தான். இப்படி சித்தார்த்தன் தன்னோட மனைவி யசோதரையை விட்டு சொல்லிக்காம கூட அரண்மனையை விட்டு போனப்போ யசோதரைக்கும் இளம் வயதுதான். உறவினர்களும் நண்பர்களும் அவங்கள மறுமணம் செய்ய வற்புறுத்தினாங்க. நிறைய பேர் திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்பினாங்க. ஆனா யசோதரை தன்னோட மகனான ராகுலனை சிறந்த ஆண் மகனா வளர்க்கணும்ன்றதுலயே இருந்ததுதான் அவங்களோட லட்சியம், குறிக்கோள் எல்லாமே. அதனால அவங்க எதுக்குமே ஒத்துக்கல. சித்தார்த்தன் திருவரம் போயிட்டாருன்னு தெரிஞ்சும் யசோதரை அவங்களை எதிர்க்கவோ தடுக்கவோ இல்ல. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே அவங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சொன்னாங்க அவர் திருவரம் போறத பத்தி. அதனாலயே அவரோட வழியிலேயே தன்னையும் மாத்திக்கிட்டாங்க யசோதரை. அது மட்டும் இல்லாம ஒரு நாளும் அவங்க கடமையில இருந்து அவங்க தப்பவே இல்ல. அரண்மனையில இருந்துட்டே தன்னோட மகனை நல்ல முறையில வளர்க்கிற தாயாவும் புகுந்த வீட்டை எந்த விதத்திலயும் தாழ்வு படுத்தாத நல்ல மருமகளாவும் சித்தார்த்தனுடைய அப்பாக்கு ஆறுதலாவும் பக்க பலமாவும் இருந்தாங்க யசோதரை. என்னதான் அரண்மனையில இருந்தாலும் அங்க இருக்கிற சுகபோகங்கள் அனுபவிக்காம அரண்மனையிலேயே ஒரு குடில அமைச்சு அதையே தன்னுடைய இருப்பிடமாக்கிட்டாங்க. பெண் துறவியோட ஆடைதான் அணிஞ்சிருந்தாங்க. சித்தார்த்தன் எங்க எப்படி இருக்காருன்னு சில தூதர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அவரோட போதனைகளை உள்வாங்கி அதை பின்பற்றவும் ஆரம்பிச்சாங்க. தன் கணவன் உணவை பிச்சை எடுத்து உண்ணுவது தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா யசோதரையும் ரொம்ப எளிமையான உணவா அதுவும் ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு தன்னை மாத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க மாத்திக்கிட்டாங்க. புத்தர் மாதிரி யார் கண்ணுக்கும் வெளிப்படையா தெரியாத துறவியாதான் வாழ்ந்தாங்க. ஞானத்தை தேடி அலையாம தான் இருக்கும் இடத்திலேயே ஞானம் தன்னை தேடி வந்து அடையும் படி வாழ்ந்தாங்க. புத்தரோட பெருமையும் உபதேசங்களையும் தன் மகனான ராகுலனுக்கு அறிவுறுத்தி தான் வளர்த்தாங்க. அரண்மனையில எல்லாத்தையும் அனுபவிக்கிற வசதியும் தகுதியும் யசோதரைக்கும் ராகுலனுக்கும் இருந்தாலும் யசோதரை தன் மகனை புத்தர் வழியிலேயே வளர்க்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. வருடங்கள் ஓடுது. ஒரு நாள் சித்தார்த்தன் புத்தரா தன்னோட நாட்டுக்கு திரும்ப வராரு. கையில பிச்சை எடுக்கும் கிண்ணத்துடன் துறவியா உடையணிஞ்சதை பார்த்தோன்னே சித்தார்த்தனோட பெற்றோருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நாட்டின் அரசனான தன் தந்தையை பார்த்து அவரோட ஞானம் பற்றி கலந்துரையாடிட்டு நாட்டு மக்கள் கிட்ட தன்னுடைய போதனையை பகிர்ந்துட்டு அப்புறம் தன் மகனை பார்த்து கடைசியா தன்னோட மனைவிய பாக்குறாரு. அப்ப அவங்க மனைவி கேக்குறாங்க, என்ன விட்டு போனது பரவாயில்ல, ஆனா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே, நான் உங்களை தடுத்திருக்க மாட்டேன். இத வச்சு பாக்குறப்போ நீங்க என்ன நம்பலன்ற நினைப்பே இத்தனை வருஷமா என்ன நோகடிச்சது, ஏன் இப்படி பண்ணீங்க, ஞானம் இந்த அரண்மனையில தங்கியிருந்தா கிடைச்சிருக்காதான்னு கேக்குறாங்க. உடனே புத்தர் சொல்றாரு, காடு மலை ஆசிரமம் தேடி அலைய வேண்டியது இல்ல, இங்கேயே கிடைச்சிருக்கும். ஆனா இங்க இருந்து போறப்போ நான் அத உணரவே இல்ல, ஞானம் கிடைக்கிறதுக்கு இடம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றாரு புத்தர். புத்தரோட வாழ்க்கைய போற்றுகின்ற யாரும் அவரோட மனைவி யசோதரா பத்தி பேசுறதே கிடையாது. புத்தர் மாதிரி யசோதரா ஒரு நள்ளிரவுல போயிருந்தா இந்த உலகம் என்னெல்லாம் அவங்களை சொல்லிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, புத்தர் போனதுக்கு அப்புறமாவும் அவங்களை என்ன சொல்லிருப்பாங்க, ஒரு பெண்ணா இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் வாழ்ந்தாங்க. இளம் வயது பெண்ணா இருந்ததுனால மறுமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தினாங்க. ராஜ்யம் இருந்ததுனால நிறைய பேர் யசோதரைய அடையணும்னு வேற நினைச்சாங்க. எல்லாவற்றையும் துறந்து எந்த தொல்லையும் இல்லாமல் துறவியாராரு புத்தர்.
ஆனா எல்லாம் இருந்தும் எல்லா துயரையும் அனுபவிச்சுட்டே துறவியா வாழ்ந்தாங்க யசோதரை. சிறந்த மனைவி, பாசமான தாய், கடமை தவறாத மருமகள், மக்கள் நலம் பேணும் நேர்மையான அரச குலப்பெண், எப்போதும் எங்கும் தன் கடமையை தவறவிடாத கண்ணியமான அரச குலப்பெண். யசோதரையோட ஒத்துழைப்பு இல்லைன்னா புத்தர் ஞானம் பெற்றதே கஷ்டம்தான். புத்தருக்கு நிகரான பெருமை யசோதராவுக்கும் உண்டு. கடைசியில புத்தர் கூடவே அவங்களும் துறவரம் போயிட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு யசோதரை தியாகமும் துறவி வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க தன் கணவனுக்காகனு. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்றத உணர்த்தவே உலகம் போற்றும் புத்தர் கிடைக்க யசோதரா தான் காரணம்னு சொல்லி முடிவடைகிறது.